ஒரு சகாப்தம் வந்து முடிவுக்கு வந்த மாதிரி வந்து ஆயிடுச்சுங்க அப்பாடா இவர் அவுட் ஆக்கிட்டோடா அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் எல்லாருமே வந்து பெருமூச்சு விட்டாங்க எப்போ அப்படின்னா ஜெய்ஸ்வால் வந்து அவுட் ஆன சமயத்துல ரோகிட் வந்து பெரிய ஜாம்பவானு அவரையே சீக்கிரம் அவுட் ஆக்கிட்டோம் இந்த சின்ன பையன் இந்தாட்டி அடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் இருந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ்ஸு மூணாவது நாள் ஆட்டம் வந்து தொடங்கின ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட் ஜெய்ஸ்வாலு ரஹானே அடுத்தடுத்து அவுட் ஆனதுனால கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டோடு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா நூற்றி ரன் எடுத்து அவுட் ஆகியிருக்காரு அதாவது டெஸ்ட் டிபியூட்டில் அதிகமான ரன்கள் அடித்த பட்டியலில் வந்து தவானு ரோகிட்டுக்கு பிறகு மூணாவது தனிநபர் அதிகபட்ச ஸ்கோராக இந்த ஸ்கோர் வந்துருக்கு பட் இருந்தாலும் இது வந்து ஜெய்ஸ்வாலுடைய அந்த அந்த ஒரு அடித்து ரன் சேர்க்கணுங்கிற அந்த ஒரு ஆசை அந்த ஒரு வெறிக்கு வந்து தீனி போடலைன்னு சொல்லணும் டென்ஷனோட அப்செட்டோட தான் போகிறார் ஏன்னா இரநூறு அடிச்சு அடித்தே தீரணும்னு இருந்தார் அடிக்க முடியலை பதினாறு ஃபோர் ஒரு சிக்ஸு ஓரளவுக்கு கொஞ்சம் அதிரடியும் காட்டினார் சிக்ஸெல்லாம் அவர் அடிச்சிருக்காரு எப்படி இரநூறு போட்டலான்னு இருந்தப்போ கேஷ் முறையில் பார்த்தீங்கன்னா அல்சாரி ஜோசப் ஃபோரில் வந்து அவுட் ஆயிருப்பார் அந்த மாதிரி அவுட் ஆன சமயம் பார்த்தீங்கன்னா பேட்டை தரையில் அடிச்சுட்டு பேட்டை தூக்கி போட்டு ஒரு மாதிரி கோவமாக தான் கடுப்போடு வந்து போயிருப்பாரு அந்த ஒரு தருணம் தான் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து ஜெய்ஸ்வாலை வந்து தட்டி கொடுத்து சேரப் பண்ணி நீ பண்ணது பெரிய விஷயம் அதுக்கு முதல்ல சந்தோஷப்படு கோவப்படாத பார்த்துக்கலாம் அடுத்த கேமில் வந்து பார்த்துக்கலாம் ரிலாக்ஸ்டாக போ அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெய்ஸ்வாலை வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தி பார்த்தீங்கன்னா கிங் கோலி வந்து அனுப்பி வச்சுருப்பார் ஏன்னா வந்து கோலி இந்த மாதிரி எத்தனையோ முறை வந்து அரை சதம் சதம் இதெல்லாம் வந்து தவற விட்டிருப்பார் அந்த ஒரு பெயின் அந்த ஒரு வழி அவருக்கு வந்து புரியும் அதனால் வந்து ஜெய்ஸ்வாலை வந்து தட்டி கொடுத்து அவர் வந்து நல்ல முறையில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து புகழ் எனக்கு அனுப்பி வச்சுருப்பார் நன்றி